உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான லொக்கேஷனில் ஒரு ஃபார்ம் லேண்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கன் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஓடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், அந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருகம்பாக்கம் கிருகம்பாக்கம் ஏரியாவில் தான் அந்த ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஊத்துக்கோட்டையிலிருந்து கரெக்டாக ஒரு ஊத்துக்கோட்டைக்கு முன்னகிட்டியும் கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னகிட்டி இந்த ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபார்ம் லேண்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் லேண்டில் வந்து கிட்டத்தட்ட 46 ஏக்கரில் இந்த ஃபார்ம் லேண்ட் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 145 ஃப்ளாட்டு அப்படிங்கிற கணக்கில் 146 அதாவது வந்து கிட்டத்தட்ட 46 ஏக்கரில் 145 ஃப்ளாட் உருவாக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளாட்டும் 25 சென்டில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்க இல்லையா, நான் 1 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்க்கு மேலே இருக்குது. அதனால் அங்கே வந்து என்ன நான் உங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே எடுத்துடுறோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த ஃப்ளாட்டில் வந்து 145 ஃப்ளாட் இருக்குங்களா. 46 ஏக்கரில் 145 ஃப்ளாட் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டுக்கு 25 சென்ட் அதாவது 100க்கு 110 அப்படிங்கிற அகலம் நீளத்தில் இவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீர்ப்பாசன வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா நீர்ப்பாசன பைப் போய்கிட்டுருக்கா, அப்படி ஒவ்வொன்றுக்கும் நீர்ப்பாசன பைப்பு இல்லைங்களா, அது ஒரு நீர்ப்பாசன பைப்பு அப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு ரோடுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 40 ஃபிட் ரோடு, மெயின் ரோட்லேருந்து கிராஸ் ரோட்லேருந்து எல்லாமே 40 ஃபிட் ரோடு. இதை வந்து என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 சென்டில் கிட்டத்தட்ட 100 மரம் வச்சுருக்காங்க. 25 சென்டில் 100 மரம் வச்சுருக்காங்க. அப்படி 145 ஃப்ளாட்லேயும் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் 100 மரம், ஒவ்வொரு ஃப்ளாட்டும் வந்து ஒரு ஃப்ளாட்டுங்கிறது 25 சென்ட். ஸோ வந்து இவங்க வந்து அந்த முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 100 மரம் அது என்னென்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்னை, மா, சப்போட்டா, மாமரம், தென்னை மரம், சப்போட்டா மரம், இப்படி வந்து சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிள் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 சென்டில் 100 மரங்கள் வச்சுருக்கிறாங்க. பிலா மரம் இருக்குது, அப்படி அப்படி கொய்யா மரம் இருக்குது, அப்படி பல விதமான மரங்களோட இந்த பார்த்திங்களா 40 ஃபிட் ரோடு எல்லாம் இதுவும் குறுக்கு ரோடு வந்து உங்களுக்கு 40 ஃபிட் ரோடு தான், அதுவும் குறுக்கு ரோடு வந்து உங்களுக்கு 40 ஃபிட் ரோடு தான். கிட்டத்தட்ட 145 ஃப்ளாட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ளாட்டோட பேலன்ஸ் அவைலபிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-14 ஃப்ளாட்டு அவைலபிள் இருக்குங்க. 14 ஃப்ளாட் தான் அவைலபிள் இருக்குது. இது மாஞ்செடி, தென்னை, சப்போட்டா, நார்த்தங்காய் பார்த்தீங்களா, இதெல்லாம் நார்த்தங்காய். அந்த வாட்டர் ஆப்பிள் அப்படிங்கிறத இதாக இருக்குது பாருங்கள், இதுதாங்க வாட்டர் ஆப்பிள். இந்த மரம் தான் வாட்டர் ஆப்பிள். இந்த பார்த்தீங்களா இதுதான் வாட்டர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்களா. இப்படி கிட்டத்தட்ட பல பல வகையான மரங்கள் வச்சு வச்சுருக்காங்க. அப்படியே அந்த 40 ஃபிட் ரோடுக்கு போயிடலாம். அப்படியே போனால் போய்கிட்டே இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க, அப்படியே 40 ஃபிட் ரோடு பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுங்க. ஃபுல்லாக லாஸ்ட்டாக போகும். இந்த சைடு ஃபுல்லாக மாமரங்கள், பலாமரங்கள், கொய்யா மரங்கள், வாட்டர் வாட்டர் ஆப்பிள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா, அந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் நல்லா தண்ணியும் இங்கே நல்லா அருமையான தண்ணி வசதி பார்த்திங்களா. எப்படி இருக்குங்க, இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகுது பாருங்கள், அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்குது. நல்லா அருமையான இடங்க. இது பேர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 150-200 ரூபா. அதாவது அது என்ன 150-200 ரூபா, ஒன்று 150 சொல்லுங்கள் இல்லை 200 ரூபா சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ வந்து இது என்ன எப்படின்னா ஃப்ரண்டேஜில் உள்ள லேண்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 200 ரூபா பேர் ஸ்கொயர் ஃபீட் போடுறாங்க. லாஸ்ட் அந்த லாஸ்ட்டு இல்லை அந்த லாஸ்ட்டு இல்லை இந்த லாஸ்ட்டு அப்படிங்கிறதுல வந்து 150 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள இடங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து பேர் ஸ்கொயர் ஃபீட் 200 ரூபா, மற்ற பேக் சைடில் உள்ளது பேர் ஸ்கொயர் ஃபீட்டு 150 ரூபா. இது சீத்தஞ்சேரி இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்ரு, திருவள்ளுவர் இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்ரு, திருவள்ளூர் இங்கேருந்து 17 கிலோமீட்ரு, சீத்தஞ்சேரி இங்கேருந்து 3 கிலோமீட்ரு இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஏரியா பேர் விருகம்பாக்கம். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா
என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் 25 சென்ட், அந்த 25 சென்ட்டில் சென்டரில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபிட் லேண்ட் விட்டுருதாங்க. மரம் வைக்காமல் சென்டரில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபிட் மட்டும் லேண்ட் விட்டுருதாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரி கட்டுறதுக்கு. ஒரு 600 ஸ்கொயர் ஃபிட்டில் வந்தால், இப்போ நான் வந்திருக்கேன் ஃபேமிலியோடு, நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிற சென்னை ஃபேமிலியோடு வந்திருக்கேன். வந்து ஒரு சாட்டர்டே சண்டே நான் இங்கே தங்க போகிறேன், நல்லா இயற்கையோடு ஒண்டி நல்ல ஒரு சுத்தமான காற்றை சுவாசித்து, ஒரு நல்ல சுத்தமான குடிநீரை, ஒரு ஆரோ வாட்டர் இல்லாமல் ஒரு சுத்தமான போர் வாட்டரை, நான் நல்ல குடிநீரை நான் உபயோகிக்கணும். கொஞ்சமாவது வாரத்தில் 2 நாள் நல்ல கால்சியம் அடங்கிய ஒரு நீரை நான் குடிக்கணும், சுத்தமான காற்றை உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வாரேன், ஃபேமிலியோடு வாரேன் அப்படின்னா, அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் இருந்து தங்கி இருந்துட்டு போகிறதுக்கு வந்து இவங்க அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு, ஏரியாவும் நல்லாயிருக்கு. அப்படி 40 ஃப்ளாட்டு புக் ஆகிருக்கு உங்களுக்கு. 40 ஃப்ளாட்டு புக் ஆகிடுச்சு, அவங்களே கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி விருப்பம் இருந்தால் அவங்களே ஃப்ளாட்டு கட்டி கொடுத்துட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சைட்லேயுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சைட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 40 ஃப்ளாட்டுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க, இடம் வேணாலும் அவங்க இடத்த பண்ணி கொடுத்துருவாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே சேம் டைமு நீங்கள் இல்லை எனக்கு நான் வந்தால் தங்கணும், எனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கட்டி வீடும் கட்டி கொடுத்துருங்க சென்டரில் அப்படின்னு சொன்னிங்கன்னாலும் அதே மாதிரி கட்டியும் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது அதுக்கு வந்து தனி ஸ்பேரு, உங்களுக்கு வந்து தனி சார்ஜ் போடுவாங்க. அந்த வீட்டுக்கு தனி சார்ஜ், என்ன இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவோ அதை பண்ணி அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா அருமையாக இருக்குது, நீர்ப்பாசன வசதி எல்லாமே ஃபுல்லாக இயற்கை காற்றோடு நல்லா அருமையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒரு க்ரீன் கலர் வீடு, அங்கே அந்த லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது, க்ரீன் கலர் வீடு. இது 40 ஃப்ளாட் வேறு புக் ஆகிருக்கு. நல்ல ஒரு இடம், பேர் ஸ்கொயர் ஃபீட்டு 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.